ഗിരിജ. ഞാൻ ഗിരിജ അല്ലേ, ശോഭ. ശോഭ, നീ ഇങ്ങ എപ്പി വന്നേ? നടന്നതാ വന്ന. ഇല്ല, ഉന്നെ വീട്ടില് പൂട്ടി വെച്ചിട്ട് വന്നേ. போடா முட்டாள், பொயில பூட்டி வைக்கிறது முடியாத காரியம், சத்தியத்தை அழிக்கிறது நடக்காத காரியம். நீ என்ன ஏமாத்தி கிரிஜாவ மேரேஜ் பண்ணிக்கலாம் திட்டம் போட்டல்ல துரோகி. நீ பண்ண அநியாயத்துக்கு தகுந்த தண்டனை கிடைக்கிற நேரம் வந்துருச்சு. சோபா, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதா? மேரேஜா உன்னையா? நானா? நெவர் நெவர். முகேஷ், மேரேஜுக்கு முன்னாடி என் பக்கத்துல வந்து படுத்தவ நீ, உன்ன நான் மேரேஜ் பண்ணிக்கிறதா? என்ன ஆனாலும் சரி, கிரிஜாவை தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அது நிச்சயம் நடக்காத காரியம். முகேஷ், மரியாதையா சோபா கழுத்துல தாலியை கட்டு. மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்புதான். உங்க தீர்ப்புப்படியே நான் இப்ப நடக்கிறேன். இந்த நிமிஷமே சோபா கழுத்துல நான் தாலி கட்டுறேன். தாலி கட்டுறேன். தாலி கட்டுறன்னு சொல்லிட்டு அவரை கொலை பண்ணிட்டியடா? என்ன காரியம் பண்ணிட்டடா முகேஷ்? ஐயோ, இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். மை காட். நாகலிங்க சார், அந்த பொண்ணு செத்துட்டா. உங்க பையனை அரெஸ்ட் பண்ண போற. இன்ஸ்பெக்டர், முதல்ல அந்த வேலையை பண்ணுங்க. முகேஷ், ஐ எம் அரெஸ்டிங் யூ. இன்ஸ்பெக்டர், நான் கிரிஜாவை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு தாலி கட்டத்தான் போறேன். இன்னும் யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. டேடி, ஹே முகேஷ். மகாதேவா, என் மகன் இப்படி ஒரு வேலையை செய்வான் நான் கனவுல கூட நினைக்கல. நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இன்ஸ்பெக்டர் ரொம்ப சின்சியர். அவனை அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டான். ராஸ்கல், அவனை விடக்கூடாது. குட் மார்னிங் மாமா. ஓ, குட் மார்னிங், குட் மார்னிங். வாப்பா வா. ஜானகி, ஜானகி, ஜானகி. அப்பா பா 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 பா, என்னங்க இது, ஏன் இப்படி கத்துறீங்க? அங்க பாருடி, யார் வந்திருக்காங்கன்னு. குடுத்தன பாரு. ஒண்ணு குடுத்தோம் மாமா. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? ஓ, என்னமா கிரிஜா, அதுக்குள்ள தசரா லீவ் விட்டாங்களா? இல்லம்மா, தசரா ஹாலிடேஸ்க்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு. நாங்க நல்லா படிக்கிறோங்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் கொடுத்தாங்க. உங்களை பாக்கணும் போல இருந்துச்சாதான் வந்துட்டேன். ஐயோ, வந்துட்டேன் இல்ல வந்துட்டோ. பாருங்கப்பா, ஒரு கதையை கிள்ற, ரெண்டு கதையும் கிள்ள. மாமா, பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி லீவ் கொடுத்தா படிக்கிற வேலையை விட்டுட்டு அப்பாவை பாக்கணும் அம்மாவை பாக்கணும் கிராமத்துக்கு ஓடி வர்றது சரியா? நான் வேண்டான்னு எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்டாதானே? அப்படியாமா? இல்லப்பா. ஏய் சங்கர், ஏன் நீ போய் சொல்ற? நீ தானே என்கிட்ட ஊருக்கு போயிட்டு வரலாம் சொல்லி கம்பல் பண்ண. நானா? நான் இல்ல மாமா. ஏய், உன்னை சொல்ல, நீ தான சொன்ன. நீதான், 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 நீதான் சொன்ன. நீதான் சொன்ன. நான் சொல்லல, நீதான் சொன்ன. நான் சொல்லல, நீதான் சொன்ன. நான் சொல்லல, நீதான் சொன்ன. நான் சொல்லல, நீதான் சொன்ன. நீதான், அவங்க ரெண்டு பேரும் கேக்குறத பாத்தா நீதான். நான் தான், நானே தான் சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணனும்ங்கற? அப்படி சொல்ல. வந்தது வந்தாச்சு. இனி என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணனும்? இங்க ரெண்டு நாள் நிம்மதியா இருந்துட்டு ஊருக்கு போற அன்னைக்கு. அது சண்டை இல்லீங்க, பின்ன காதல் விளையாட்டு. ஓ, நீனு நானு விளையாடுறதா? அம்மா வாமா வா. அவர் என்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போற அன்னைக்கு லாடு, பூந்தி, சீடை, கைமுறுக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கணுமா. ஐயோ, இவன் சொல்றதெல்லாம் பொய்யத்த. எல்லாம் இவளுக்கு வேணுங்கிறதுக்காக நான் கேக்குறதா என் தலைமையில கட்டுறான். ஏதேதோ உனக்கு வேணும்னு எனக்கு நல்லா தெரியும்பா. நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். உனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி என் பொண்ணு கையிலேயே கொடுத்து அனுப்புறேன். அம்மா, எனக்கு வேண்டியது? மாமா, இந்தாங்க அருமையான லவ் ஸ்டோரிஸ் கொண்டாந்துருக்கேன். நல்லா படிச்சுட்டு அத்தைக்கும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இதெல்லாம் புராண கதைகள் தானே? எக்தம் புராணம் தான். லேட்டஸ்ட் லவ் ஸ்டோரிஸ் மாமா. லவ்வா டோரிஸா? அப்படின்னா என்னப்பா? ஐயோ அம்மா, லவ்வா டோரிஸ் இல்ல, லவ் ஸ்டோரிஸ். அதாத்த பருவ காதல் கதைகள்.
அந்த கதையெல்லாம் படிக்கிற வயசாயிது. என்னடி அப்படி வயசாயிடுச்சு நமக்கு? அது மட்டும் இல்லாம இந்த லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம், படிக்கிறத கேட்கலாம். சிவசிவா, கேட்கவும் வேண்டாம் படிக்கவும் வேண்டாம். அதையெல்லாம் நீங்க மட்டும் படிச்சா போதும், சும்மா இருங்க. ஒருத்தரா படிச்ச இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்பா என்னம்மா? மாமா. என்னப்பா? நான் போயிட்டு வரேன். இப்பதான் வந்து அதுக்குள்ள போறேங்க. உட்காருப்பா, காபி குடிச்சிட்டு போலாம். வேண்டாத, காபி குடிச்சா லேட் ஆயிடும். அதோட நான் இன்னும் டாடிய பாக்கல, நான் போயிட்டு வர்றேன். பாய் கிரிஜா. பாய். டாடி. பாத்தியா ராமூர்த்தி, காலம் எப்படி கெட்டு போயிருச்சுன்னு. ஏன்டா அப்படி பேசுற? உட்காரு, உட்கார. இப்ப சொல்லு. இல்ல, ஊர்ல இருந்து வந்த புள்ள வீட்டுக்கு வராம நேரா மாமன் வீட்டுக்கு வந்திருக்கானே, இப்பவே இந்த லட்சணம்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவானா? இவன் பொண்டாட்டி தாசனா தான் ஆவான். டேய், ஏன்டா அப்படி சொல்ற? அப்ப நீ வந்து இங்க இருந்து எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். அவன் பொண்டாட்டி தாசனா இருக்கட்டும், நீ புள்ள தாசனா இரு. கிரிஜா, கிரிஜா. யார் மணி? என் பேர் சோபா. நானும் கிரிஜாவும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். அப்படியா? உட்காருமா. பரவாயில்ல சார். சார் நீங்க? நான் கிரிஜாவுடைய ஃபாதர். வணக்கம் சார். வணக்கம். கிரிஜா உள்ளதான் இருக்கா? கிரிஜா. வேண்டாம் சார், நான் உங்ககிட்ட பேசி போலான் தான் வந்தேன். எங்கிட்டயா? என்னமா விஷயம் சார்? நீங்க கிரிஜாவுக்கும் சங்கருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போறதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நீங்களே உங்க கையால கிரிஜா வாழ்க்கைய அநியாயமா நாசம் பண்ணிடாதீங்க. இந்த வார்த்தையை சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தியாடி? கிரிஜா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத, உன்னோட நல்லதுக்காகத்தான் நான் சொல்றேன். மூடி வாய. இத்தனை நாளா சங்கர் சங்கர் நான் அவர் பின்னால் அலசிட்டு இன்னைக்கு அவர் கிடைக்கல என்னதும் என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கியா? கெட் அவுட். கிரிஜா, அவ வாயை ஏண்டி நீ அடைக்கிற? அவ சொல்ல வந்தத சொல்லட்டும், நீ தைரியமா சொல்லுமா. அம்மா, கிரிஜா சங்கர ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கா. சங்கர் என் கூட ஜாலியா சுத்திட்டு இருந்தது கிரிஜாவுக்கு தெரியாது. நான் எவ்வளவு சொல்லியோ அவன் நம்பல. சங்கர ரொம்ப நல்லவர் நினைச்சேன், ஜென்டில்மேன். நான் நம்பல. கடைசியில என்ன பண்ணாமா எடுத்து கை விட்டுட்டான். இது பத்தாது எனக்கு. ஒரு மோசக்காரன நம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தைக்கு தாயக போற நிலைமையில உள்ள என்ன இந்த உலகமே அடிச்சாலும் பத்தாது. அடிடி அடி. நீ நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆமா சார், நான் இப்ப முழுகாம இருக்கேன். சாக்கடையில வீசின பூவா மாறிட்டேன். இனிமே என்ன யார் கல்யாணம் பண்ணிக்குவா? நான் என்ன செய்யறதுன்னே புரியல. என் குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது? நீங்களே சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. அப்பா, அவ சொல்றது நம்பாதீங்க. சங்கர் நிஜம் அப்படி பண்ணவர் இல்லப்பா. விசாரிக்கிறேன். சோபா, என் மகளோட வாழ்க்கை நாசமாகாம காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் நாசமான உன் வாழ்க்கையை சீர்படுத்துறது. சங்கர் எங்க ஊர் பையன், அதோட என் சிநேகிதனோட பையன். அவன் தப்ப திருப்தி ஆகணும். ஆமா, இன்னைக்கே பஞ்சாயத்தை கூட்டுறேன். உனக்கு நடந்த அநியாயத்தை அவங்க முன்னால சொல்லு. நான் உனக்கு நியாயம் வாங்கி தரேன். பிரயோஜனம் இல்லைங்க. நீங்க அதட்டி மிரட்டி பலவந்தமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், ஆனா கூட இருந்து சந்தோஷமா எங்க ரெண்டு பேரும் வாழ வைக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. என் அப்பா மாதிரி உங்களை நினைச்சு வெக்கத்தை விட்டு நான் எல்லாத்தையும் சொன்னேன். இந்த ஊர் ஜனங்க முன்ன இதையெல்லாம் நான் சொல்ல முடியுமா? சங்கரோட மானத்தை வாங்க போய் என்னோட மானத்தை நானே மண்ணோட மண்ணாக்கணும்னு சொல்றீங்களா? நான் பண்ணின தப்புக்கு தண்டனைய நானே அனுபவிச்சுக்கிறேன். உங்க மகளையாவது
காப்பாத்திக்கீங்க. புரியும்படி சொல்லு. இவ்வளவு நாளும் வெறும் சிநேகங்களா இருந்தோம், இனிமே சம்பந்திகளா போறோம்னு நான் எவ்வளவோ ஆசையோட இருந்தேன். ஆனா உன் மகன் எல்லாத்தையும் குட்டி சோறாக்கிட்டான். உன் மகன் என்ன மட்டும் மோசம் பண்ணலடா, உன்னையும் மோசம் பண்ணிட்டான். சங்கர் என்ன பண்ணான்னு சொல்லு. உன் கண்ணு முன்னாலே அவனை துண்டு துண்ட வெட்டி போட்டான். இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடா. என் மகளுக்கு தாலி கட்டுற யோக்கிய உன் மகளுக்கு எப்பவோ போயிடுச்சு. ராமூர்த்தி கேள்ற, உன் மகனோட அட்டூழியத்தை காலேஜில் ஒரு பொண்ணு கூட பழகி அவளை ஏமாத்தி அவளை தாயாக நிலைக்கு கொண்டாந்து கை கழுவிட்டான். யார் அந்த பொண்ணு? ஏண்டா அவளை உன் மருமகள் ஆக்கிக்கலாம்னு ஆசையா இருக்கா உனக்கு? ஆனா அவள் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். மகன் சங்கர் ஒரு மோசக்காரன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். இந்த ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் இருந்து கிடைக்க போறது நரகம் தான். அது எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு ஊரை விட்டு போயிட்டான். ராமூர்த்தி ராமூர்த்தி, சங்கரா இந்த மாதிரி காரியம் பண்ணா என்னால இதை நம்ப முடியலடா. நீ நம்பினாலும் நம்பலனாலும் எனக்கு கவலை இல்லை. எந்த காரணத்தை கொண்டு என் மகன் உன் வீட்டுக்கு மருமகளா வர்றது நடக்காத காரியம். அன்னைக்கு நான் கொடுத்த வாக்கு இன்னைக்கு மீற போறேன். அதுக்கு காரணம் உன் மகனோட கெட்ட நடத்த வர்றேன். முதல்ல இத குடிச்சு கூல் டவுன் ஆயிடு, அதுக்கப்புறமா பேசலாம். ஓகே குடி. முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, உனக்கும் கிரிஜாவுக்கும் கல்யாணம் நிஜம்தானா? ஆமா. அப்படின்னா நான் உன்ன சின்ன விட வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? வச்சுக்கிறேன்னு சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? கிரிஜா சங்கர மேரேஜ் பண்ணிக்காம தடுக்க என்ன உபயோகிச்சுக்கிட்டு இப்ப என்ன துரத்தலாம்னு பாக்குறியா? நான் எங்க உன்ன துரத்துறேன்? மேரேஜுக்கு முன்னாடியே கட்டிட்ட உன்னை அடைக்கலம் கொடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நான் கெட்டு போறதுக்கு காரணம் நீதான். இல்லம்மா சோபா, காரணம் யாரா இருந்தாலும் கெட்டது நிஜம்தான் நீயே உன் வாயால இங்க ஒத்துக்கிறப்ப இனிவாத அடி போராடி சும்மா உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்க பாக்குற. கிரிஜா அவனோட பொண்டாட்டினா, நீ அவனோட வப்பாட்டி. எவ்வளவு சுலபமா இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. இவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தும் ஒரு பொண்ணு மேல உங்களுக்கு இருக்கிற கௌரவம் இதானா? எங்க வம்சத்துல இதை விட அதிகமா கௌரவம் கொடுக்க தெரியாதுமா. இனி இந்த அநியாயத்தை நான் பொறுத்துக்க மாட்டேன். இப்பவே ராமர்த்தி சாரோட வீட்டுக்கு போய் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். உன் கிளி பறக்க துடிக்குது, பயங்கரமா பேசுது. இந்த பச்சை கிளியை வெளியே பறக்க விட கூடாது. இப்ப எப்படி போய் சொல்லுவேன்? இங்கிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஓ ஹலோ சோபா. ஹலோ. என்னது என்ன திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்க? உன் பாய் ஃப்ரெண்ட் சங்கர் மீட் பண்றதுக்கா? சங்கர் ஏன் பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, உன் லவரும் கூட. வாட் நான்சென்ஸ், சங்கர் என் லவரா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் லவர் தான் சொல்றாங்க. நீ அவ கூட அடிக்கடி சுத்திக்கிட்டு இருக்கல்ல. முகேஷ் நீ சொல்ற தப்பு, சங்கர் பின்னாடி போய் சுத்தணுங்கிற தலையெழுத்து எனக்கு இல்ல. ஐ சி, அப்படின்னா சங்கர் உன்னை ட்ராப் பண்றதுக்கு ட்ரை பண்றான் போல இருக்கு. ஏன் இப்படி சொல்ற? எஸ் சங்கர் இஸ் அ கேரக்டர்லெஸ் ஃபெலோ. இன்னைக்கு ஷாம்லா, நாளைக்கு கீதா, நாளைக்கு சரோஜா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கான். சங்கர் அவ்வளவு கிட்டவனா? ஆஃப் கோர்ஸ். அவனால உனக்கு ஏதாவது தொந்தரவா இருந்தா சொல்லு, அவனை பீஸ் பீஸா பண்ணி ஒழிச்சு கட்டிடுறேன். அது சரி, அவன் மேல உனக்கு எவ்வளவு கோபம்? சோபா நடத்த கிட்டவன் யாரா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. யா கரெக்ட், நானும் அப்படிதான். ஐ ஹேட் சங்கர். பாத்தியா, நம்ம ரெண்டு பேரும் அபிப்பிராயமும் ஒண்ணுதான். சோபா கம் ஆன் லெட்ஸ் கோ. வா சோபா போலாம்.
என்ன சோபா யோசனை பண்ற? என்ன நம்பு, பிலீவ் மீ, ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கம் ஆன் கம் ஆன் சோபா. ஆ வந்துட்டேன். Come on, Shobha. This is my personal and private room. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்க கூட்டிட்டு வருவேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா பாய்ஸா கேர்ள்ஸா? இந்த போட்டோல இருக்கிற கேர்ள்ஸ் தவிர வேற எந்த கேர்ள்ஸும் என் ரூம்க்கு வந்தது இல்ல. யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் கேர்ள். அது சரி, இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நீ ஏன் மாட்டி வச்சிருக்க? அட, இட்ஸ் பியூர் ஆர்ட். கம் ஆன் Shobha, sit down. இது திராட்ச ரசம். இது என்ன திராட்ச ரசம், ஒரு மாதிரியா இருக்கே? இது ஃபாரின்ல தயார் செஞ்ச பியூர் திராட்ச ரசம். இதுல ஒரு பேக் குடிச்சா சொர்க்கத்துக்கே போற மாதிரி இருக்கும். குடி. வேண்டாம் முகேஷ், நான் ஹாஸ்டலுக்கு போறேன். அட, அதுக்குள்ள வா. நீ இப்பதானே இங்க வந்த, இன்னும் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அது சரி, அந்த சங்கர் முகேஷ், சங்கர் சங்கர் அவனை பத்தி பேசிட்டு Take it easy, Shobha. Please, come on. Just relax. Ibdi. Okay. Wait. Shobha. Okay. You are looking very beautiful. You naughty. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததி உத்திஷ்ட. வாங்க வாங்க, வணக்கம், உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. எனக்கு ஜமீன்தார் நாகலிங்க சார் வந்திருக்காருங்க. வணக்கம் ராமமூர்த்தி. ரெண்டு நாளா உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ராத்திரி பகலா தூக்கமே இல்ல. எதுக்கு உட்காருங்க, உட்காருங்க. எதுக்குன்னு என்ன கேக்குறீங்களே? நீங்களும் மகாதேவனும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அந்தஸ்தையும் மறந்து அவனுக்காக உயிரை கூட விடுற அளவுக்கு தயாரா இருக்கீங்க. அரண்மனையில போய் வாழ வேண்டிய உங்க ஒரே மகளை உடுச வீட்டுக்கு கூட அனுப்பி நீங்க துணிஞ்சிட்டீங்களே. ஒரு விதத்துல அவனுக்கு யோகம் இல்ல, அநியாயமா கெடுத்துக்கிட்டா உங்க சிநேகிதத்தை. இப்ப கூட நாங்க சிநேகிதங்கதான், எங்களை பிரிக்க யாராலையும் முடியாது. ஜமீன்தார் என்ன இப்படி சொல்றாரு? அவர் மகன் சங்கர் பண்ண கூடாத வேலையெல்லாம் பண்ணி ஒரு பொண்ணு வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். சிநேகிதத்துக்காக அப்படிப்பட்டவனுக்கு பொண்ண கொடுக்க கூடாதுங்க. நிச்சயம் கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ண அவனுக்கு கொடுக்க மாட்டேன். எது நியாயமான பேச்சு? சிறப்பா வாழ வேண்டிய பொண்ண அந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்க கூடாதுதான். பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடணும், கோத்திரம் அரிஞ்சு பொண்ண கொடுக்கணும்னு அன்னைக்கே சொல்லிருக்காங்களே.
ஆமா ராமமூர்த்தி, கோத்திரன்னு சொன்ன உடனே என் மகன் ஞாபகம் வந்துருச்சு. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு அவனுக்கு டிஃபரன்ஸே இல்லையா? இந்த விஷயத்துல அவன் நெருப்பாட்டான். இங்க பாரு, பட்டணத்துல அவனை தனியா விட்டு வச்சிருந்தாலும் ஒரு சிகரெட்டு கூட குடிக்க மாட்டான். பிராந்தியும் விஸ்கியும் பக்கத்திலேயே வரக்கூடாது. எந்த பொண்ணையும் அவன் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஒரு விதத்துல அப்பம் மரியாதைய காப்பாத்துறதுக்கு என் மகனாட்ட வேற யாரும் இல்ல. இவர் மகன் முகேஷ். அப்பப்பா, அழகான குணசீல ராமமூர்த்தி. காசை விட குணம்தான் முக்கிய ஐயா. எனக்கு என்ன குறைச்சலுங்கிற, கோடிக்கணக்கில் ஆஸ்திய குமிச்சு வச்சிருக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே மகன், அவன் சந்தோஷமா வாழணும்னா உங்க பொண்ணாட்ட ஒரு குணவதி என் வீட்டுக்கு மருமகளா வரணும். கேட்டீங்களா நாகலிங்க சார் சொல்றத? கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா இந்த சம்பந்தத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த வார்த்தையை நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். அந்த சங்கர் பைய உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர் புற டாம் டாம் அடிச்சுட்டு இருக்கா. பார்க்கல ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதையோ, நீச்சல் குளத்துல அறநிர்வாகம் ஆடுறதையும் ஊர் புற பாத்துருக்கு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எவனாவது உன் பொண்ண கட்டிக்க முன் வருவானா? சாகர வரைக்கும் உன் பொண்ணு பூஜை அறையில உட்காந்து ஜபமாலைய உருட்ட வேண்டியதுதான். அவசரப்பட்டு போகாதீங்க, உட்காருங்க. ஏங்க இப்படி கல்லாட்டம் உட்கார்ந்துருக்கீங்க? நம்ம பொண்ண பெத்தவங்க புடிவாதம் பிடிச்சா நம்ம பொண்ணு வாழ்க்கை பாழாயிடும். ஜானகி அம்மா, ராமமூர்த்தி என்னவோ ரொம்ப நல்லவர் தான், ஆனா அவர் மனசுல நான் கெட்டவங்கிற ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டுருச்சு. ராமமூர்த்தி, நான் ஜமீன்தாரா பிறந்ததுதான் நாம் பண்ண முதல் தப்பு. அது இருக்கட்டும், எல்லா ஜமீன்தாரும் ரொம்ப நல்லவங்களும் இல்ல, அதாட்ட எல்லா ஏழைகளும் கெட்டவங்களும் இல்ல. இருக்கிற நிலைமைய நீ புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தும் ஒரு பையனுக்கு தந்தையா, உன் வீட்டு வாசப்படி ஏறி பொண்ணு கேட்க வந்திருக்கனே, அதுக்கு காரணம் இருக்கு. என் மகனுக்கு பொண்ணு வேற இடத்துல கிடைக்காதுன்னு இங்க வரல, பொண்ணுங்க கியூல நிக்குது. என்ன விட இங்க கோடி வீசுற மனுஷங்க இருக்காங்களே, அவங்களும் தரேங்கிறாங்க. ஆனா நீங்க பண்ண புண்ணிய என் பையன், உங்க பொண்ணுதான் வேணும்னு ஆசைப்படுறான். அப்புறம் உங்க இஷ்டம். இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது இருக்கு. என் மகளையும் ஒரு வார்த்தை கேட்டு. அவளை என்னங்க கேக்குறது? இதெல்லாம் அவளோட நல்லதுக்கு தானே, எங்களுக்கு சம்மதம் தாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. இன்னைக்கே ஏதாவது ஒரு நல்ல சத்தத்தை புக் பண்ணிருக்கீங்களா? எஸ்டேட்ல அரண்மனை ஆட்டம் பங்களா வச்சுட்டு ஏதோ இல்லாத விட்டு கல்யாணமா நினைச்சிட்டு சத்தத்தை புக் பண்ணுங்க. ஓடுங்கடா வீட்டுக்கு முன்னாடி பெரிய சாமியானா, ஊரைய குட்டி ஜாம் ஜாம் நடத்துவோம். அப்ப நான் வரட்டுங்களா? உங்க மனசுக்கு எப்படி இருக்கோ என்னவோ, ஆனா என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. நான் போயிட்டு வரட்டுங்களா? வரம்மா. The law of marginal diminishing utility clearly says that. ஓ நீயா? என்ன படிச்சிட்டு இருக்க? புத்தகம். அது தெரியுது. ஹாஸ்டல் விட்டு இங்க எதுக்கு வந்த? கம்பைன் ஸ்டடி பண்றதுக்கு. கம்பைன் ஸ்டடி பண்றதுக்கு ஏ சப்ஜெக்ட் வேற, ஓ சப்ஜெக்ட் வேற? காலேஜ்ல சப்ஜெக்ட் வேறயா இருந்தாலும் காமன் சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்குல்ல. சோபா, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நான் படிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. சங்கர், ஐ லவ் யூ சங்கர். லவ் ஆன் லவ். முதல்ல படிப்பு அப்புறம் தான் லவ். அப்படினா ஒரு ரிக்வெஸ்ட். என்னது? ஒரே ஒரு கிஸ். கிஸ்ஸா? இத கேக்கிறதுக்கு வெக்கம் இல்ல உனக்கு? உன்கிட்ட கேக்கிறதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? சோபா, திஸ் இஸ் டூ மச். யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப் யுவர் வே. ப்ளீஸ் கெட் அவுட். கொஞ்சம் கூட ரசனையே இல்ல. Please, Shobha, will you please get out? Shankar! Nonsense. Hey, Girija! Where are you going? Shankar, look at him. No, no. Shankar, look at him. Why? He's studying. Don't disturb him. Your advice is not available. Girija! Shankar is my boyfriend. Uh-huh. He's my lover. Oh my God! Shankar is my lover. Who else can see him? Please go away. Shut up and get lost. Shit. நீயே கிரிஜா, வா வா. சங்கர், நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற? நீ இப்படி எல்லாம் நடப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் இப்படி பேசுற கிரிஜா? பூனை கண்ணை முடிக்கிட்டு பால் குடிச்சா பாக்குறவங்களுக்கு தெரியாம போயிடுமா? படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே எப்ப பார்த்தாலும் ரூம்ல பொண்ணுங்களோட விளையாடிக்கிட்டு இருக்க. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவார் தெரியுமா? பாவம்,
கஷ்டப்பட்டு அவரு உனக்கு பணம் அனுப்புறது, நீ படிச்சு முன்னுக்கு வரதுக்கு பொண்ணுக்கு பின்னால சுத்தறதுக்கு இல்ல. கிரிஜா என்ன பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். இப்பதானே ஒரு ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு போனா, அவ எதுக்காக வந்தா, அவளுக்கு என்ன பண்ண? இந்த தப்புக்கு நான் தண்டனை என்ன கொடுக்க போறேன் தெரியுமா? என்னது முத்தம் நல்ல இல்லையா? சின்ன வயசுல நான் உனக்கு எவ்வளவு முத்தம் கொடுத்துருக்கேன் தெரியுமா? நாளைக்கு உண்மை உங்களுக்கு புரியும். சங்கர் ரொம்ப நல்லவன்னு புரியும்மா. கிரிஜா சங்கர் மேல நீ வச்சிருக்கிற பாசத்தால கண்மூடித்தனமா பேசாதம்மா. அவனை மறந்துட்டு நாங்க சொல்ற பையனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருமா. அம்மா உங்க பேச்சு எனக்கு தரது சந்தோஷம் இல்ல, சங்கடம் தான். உங்க சந்தோஷத்துக்காக விஷத்தை என்ன குடிக்க சொல்றீங்களா? அந்த கேடுகிட்டவன் உன்னை இந்த அளவுக்கு பேச வச்சுட்டான்ல. இங்க பாரு, நீ எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சாலும் சரி, உனக்கும் சங்கருக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கும். கிரிஜா கிரிஜா வீட்டுக்கு வந்து என்னவோ சொல்லிட்டு போன, நீ அவளை கெடுத்து கை விட்டுட்டியா? இப்ப ஒரு குழந்தைக்கு தாயாகிற நிலையில இருக்கலாம். அப்பா கூட அதை நம்பிட்டாரு சங்கர். எங்க அப்பாவும் அதை நம்பி எனக்கு கொடுத்த பரிச பாரு. கிரிஜா யார் என் மேல சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீ என்ன நம்புற அதுவே போதும் கிரிஜா. சங்கர் உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அது போதும். இனிமே நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க யாராலையும் முடியாது கிரிஜா. வேற இடத்துல சம்பந்தம் நிச்சயம் பண்ணிட்டோம். இனிமே இந்த வீட்டுக்கு வர்றதோ அவளை பாக்குறதோ பேசுறதோ சரியில்லை. ஜானகி அவளை கூட்டிட்டு போ.